இது வரைக்கும் நம்ம இறந்து போய் பேய வந்த கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம், இறந்து போய் மறுஜென்மம் எடுத்த கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இறந்து போய் மீண்டும் உயிரோடு வந்த கதைகளை கேள்விப்பட்டிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கேள்விப்பட்டிருக்கோம்ல. இது வரைக்கும் மூணு பார்ட்ஸ் பார்த்துருக்கோம்ல, அப்போ மூணு பாட்டு பார்த்துருக்கோன்னா கண்டிப்பாக நாலாவது பாட்டு பார்த்து தானே ஆகணும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இறந்து போய் மீண்டும் உயிரோடு வந்தவர்களுடைய நாலாவது பாட்டை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் உங்கள் வரதராஜா, அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் விஸ்டம் பை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோஸுக்கு லைக்ஸை போட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிக்க விடுங்க. ஏன்னா எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷ்னல் பூஸ்டராகவே இருக்குது. நம்பர் 5, சேரா ஸ்கேன்ட்லின். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையிலேயே இறந்து போகலை, ஆனால் கிட்டத்தட்ட 20 வருஷம் கோமாலேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கோமாவில் இருந்ததுக்கப்புறம் இவங்க வந்து திரும்பியும் உயிரோடு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 20 வருஷம் கோமாவில் இருக்கிறது உண்மையிலேயே இறந்து போனதுக்கு ஒரு சம்மந்தம். அதனால தான் இவங்களையும் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். 1985 சேரா ஸ்கேன்ட்லினுக்கு 18 வயசு இருக்கும்போது அவங்க யூஎஸ்ஏ கான்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட ஒரு மிகப்பெரிய காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜுடைய டான்சிங் குரூப்பில் வந்து இவங்களுடைய டான்சிங் ஸ்கில்லை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குரூப்லேயும் இடம்பெறாங்க. வெரி சூன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புடைய டாப் டான்சராகவே இவங்க மாறுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ப்ராப்பராக சூப்பராக ஜாலியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது யூஎஸ்ஏ வந்து ஒலிம்பிக்ஸுக்கு வந்து போகிறாங்க. ஒலிம்பிக்ஸில் வந்து மிகப்பெரிய மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணதுக்கப்புறம் சேரா வந்து அந்த ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க வெளியே போயிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ட்ராவல் பண்ண கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப்லெஸ் டாப் கார், அதாவது மேலே மூடியே இல்லாமல் வந்து ஓப்பன் கார் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காரில் தான் வந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு ஒருத்தன் வந்து ட்ரக்கை ஓட்டிட்டு வந்திருக்கான். ட்ரக்கோடைய பேலன்ஸை மிஸ் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா நேராக சேராவுடைய காரில் வந்து இடிக்கிறான். சேரா வந்து அந்த கார்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே எகிரி வெளியே போய் ரோட்டில் விழுகிறாங்க. ரோட்டில் விழுகும்போது அங்கே வந்த 2-3 வண்டிகளும் சேரா மேலே ஏறி சேரா வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறாங்க. உடனடியாக சேராவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் கால் பண்ணுறாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸே கொடுக்கப்படுது. சேராவுடைய ஸ்கல் எலும்பு, அதாவது அவங்களுடைய மண்டையோடைய எலும்பு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பில் இருக்கிற கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட எலும்புகள் வந்து உடஞ்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்புக்குள்ளே இன்டர்னல் ப்ளீடிங், அதாவது அவங்களுடைய உடம்புக்குள்ளே ரத்த கசிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரத்த கசிவும் ஏற்பட்டிருந்தது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டவே அடிபட்ட உடனே கோமா ஸ்டேஜுக்கும் வந்து போயிருக்காங்க. டாக்டர்ஸ் சேராவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இதுக்கப்புறம் உங்களுடைய பெண் திரும்பவும் எழுந்துக்கவே முடியாது, வாழ்க்கை முழுவதும் அவங்க கோமா ஸ்டேஜில் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி என்னுடைய பெண்ணை நான் இப்படியே வச்சு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை விடாமல் 20 வருஷமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ டு எவ்ரி ஒன்ஸ் சர்ப்ரைஸ், 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சேரா கண் முழிச்சு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க பேசின வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மேக்கப்பை எடுத்துட்டு வாங்க, நான் மேக்கப் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேரா பேசினதை பார்த்த சேராவுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சேரா கிட்ட நீ 20 வருஷமா கோமால இருந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சேரா சொல்லியிருக்காங்க. 20 வருஷமா நான் கோமால இருந்தேன்றதும் எனக்கு தெரியும், நீங்க இந்த 20 வருஷமா என்கிட்ட என்னென்ன பேசினீங்க அப்படின்றத முதல் கொண்டு என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டு சேராவுடைய பேரண்ட்ஸ் மட்டுமே இல்லாமல் சுற்றி இந்த டாக்டர்ஸே ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. இன்ஃபேக்ட் சேராவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோமால விழுந்து அதுக்கப்புறம் வந்து கோமால அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டடி பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்டடிக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமே சேராவுடைய கேஸா தான் இருந்தது. அதுக்கப்புறம் சேரா வந்து மேலும் 12 வருஷம் உயிரோடு இருந்திருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களால எழுந்து நடக்கவே முடியல, வீல் சேரில் தான் உயிரோடு இருந்திருக்காங்க. ஆனால் சேராவுடைய பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பெண் அப்படியே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பல நாட்கள் அவங்க கவலைப்பட்டிருக்காங்க. ஆனால் திரும்பவும் அவங்க உயிரோடு வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கன்சிடர் பண்ணாங்க. நம்பர் 4, 18-year-old கேரி வுட் அவனுடைய அக்கா
கூட சேர்ந்து ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறான். அவனுடைய அப்பாவுடைய காரை இதுக்காக திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஹைவேல லாங் டிரைவ் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போக போக கேரிவுட் என்ன பண்றான் அப்படின்னா, நார்மலா போற ஸ்பீடை விட பயங்கரமான ஒரு ஸ்பீட்ல போக ஆரம்பிக்கிறான். ஸ்பீட் லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ணி ரொம்ப அதிகமான வேகத்துல வந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படியே கார்ல போயிட்டே இருக்கும்போது காருடைய கண்ட்ரோல் அவன் மிஸ் பண்றான். மிஸ் பண்ணிட்டு எதிரில் வந்த ட்ரக் மேல மோதி அந்த கார் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்க்கு உள்ளாகுது. ஸ்பாட்லயே வந்து பாத்தீங்கன்னா கேரி வுட்டுடைய நோஸ் வந்து உடைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அவனுடைய தலையில வந்து பயங்கரமான அடியெல்லாம் படுது. ஸோ அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்து கேரி வுட்டுடைய உடலை தூக்கும் போது அவங்க என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, கேரி வுட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து கேரி வுட்டுடைய உடலை ஆட்டோப்சிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுடைய டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் தூரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே கேரி வுட்டுடைய உடலை ஆட்டோப்சி ரூமுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆட்டோப்சி பண்றதுக்காக டாக்டர்ஸுமே வந்திருக்காங்க. கரெக்டா கத்தியை எடுத்து கேரி வுட்டுடைய நெஞ்சு மேல கத்திய வைக்கும் போது பட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா கேரி வுட் கண் முழிச்சு பாக்குறான். அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக்கிங்கா பார்க்கும் போது கேரி வுட் அப்படியே அந்த ஆட்டோப்சி பெட் இருக்கு இல்லையா, அந்த பெட்ல இருந்து அப்படியே எழுந்து உட்கார்றான். டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே பதறி போய் என்னடா ஆச்சு, இப்போதான்டா செத்து போயிருந்தே அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் கேரி வுட் பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா நான் உண்மையிலேயே இறந்துதான் போயிருந்தேன். இறந்து போனதுக்கு அப்புறம் நான் வந்து கடவுளுடைய ஒரு ரூமை போய் பார்த்தேன். அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி நீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்களோ, அதாவது ஒரு கடையில ஒரு மெக்கானிக் ஷெட்ல எப்படி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்களோ அந்த மாதிரி அந்த கடவுளுடைய ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய உடல்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். நம்பர் 3, ரெடிட் யூசர் ஆல்ட் பர்கர் 69 இந்த ஒரு ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை கிடையாது, ரெண்டு தடவை கிடையாது, 3 தடவை இறந்து போயிருக்காரு. 3 தடவையும் அவர் திரும்பியும் உயிரோட வந்திருக்காரு. 2016 ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே இவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு நபர் இறந்துமே போயிடுறாரு. அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் உயிரோட வந்திருக்காரு. உயிரோட வரும்போது அவர் வந்து ஒரு காமெடியான ஒரு ஜோக்கை சொல்லிட்டு தான் உயிரோட வந்திருக்காரு. திரும்பவும் ஒரு 1.5 மணி நேரம் போகுது. 1.5 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த நபர் இறந்து போயிடுறாரு. என்னடா இது, இப்போதான் உயிரோட வந்தாரு திரும்பவும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா கரெக்டா அடுத்த 1.5 மணி நேரத்துல திரும்பவும் அதே நபர் உயிரோட வந்திருக்காரு. உயிரோட வரும்போது இந்த வாட்டி என்னடா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த வாட்டியும் ஒரு செம காமெடியான கடிஜோக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 மணி நேரம் அவர் ஹாஸ்பிட்டல்லே படுத்துக்கிட்டு இருக்காரு. 2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் 3வது தடவையா அந்த நபர் இறந்து போயிருக்காரு. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, கண்டிப்பா இந்த வாட்டி இந்த நபர் இறந்து தான் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அதே நபர் 1 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் உயிரோட வர்றாரு. உயிரோட வந்து இந்த வாட்டி என்னடா சொல்ல போற அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வாட்டியும் மனுஷன் கடிஜோக்கு தான் சொல்லியிருக்காரு. டாக்டர்ஸ் வந்து ஷாக் ஆயிட்டு, டே ஒரு ஒரு தடவையும் செத்து போயிட்டு நீ திரும்பியும் உயிரோட வரும்போது கடிஜோக்கே சொல்லிக்கிட்டு இருக்க, வேற ஏதாவது சொல்லுடா, செத்ததுக்கு அப்புறம் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிடா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செத்ததுக்கு அப்புறம் நான் எதுவுமே பார்க்கல, எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கல, ஒரு நிம்மதியான உறக்கத்தை தான் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 2, இந்த ஒரு பெண்மணி வந்து கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு இறந்து போயிருக்காங்க. இந்த 3 நாட்கள்ல அவங்க 2 தடவை திரும்பவும் உயிரோட வந்திருக்காங்க. 61-year-old ஹார்டி லிட் மில்லர் அவங்களுடைய வீட்டில் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே கீழே உட்காந்துருக்காங்க. பதறி போன அவங்களுடைய பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டல்லையே இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதப்படுத்தி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பதப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் பெட்டியில் போட்டு பதப்படுத்தி வச்சுருக்காங்க. பதப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடில் வந்து அவங்களுடைய பெண் வந்து இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இறுதி சடங்குக்காக வேலைகள் எல்லாமே பரபரப்பா நடத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பதப்படுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள இருந்து டமால் டமால்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இது, இவ்வளவு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி பட்டுன்னு அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அந்த பெட்டியிலிருந்து இவங்க உயிரோட எழுந்து உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ என்னடா இது, உயிரோட இருக்கிற பெண்மணியை தூக்கி பெட்டியில படுக்க வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்களை அந்த பெட்டியிலிருந்து இறக்கி திரும்பவும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெண் கிட்ட உங்க அம்மா இறந்து போகல, திரும்பியும் உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்களுக்கு ஃபியூனரலுக்கு உண்டான விஷயத்தை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து திரும்பவும் ஒரு 1.5 மணி நேரம் இந்த ஒரு கிராண்ட்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பவும்
இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் திரும்பவும் டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய உடலை திரும்பவும் அந்த பதப்படுத்தும் பெட்டிக்குள்ள வந்து வச்சிருக்காங்க. திரும்பவும் இவங்களுடைய பெண் என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய இறுதி சடங்குக்கு வந்து ரொம்ப கிராண்டா செலிபிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு தடவை இறந்து போயிட்டு திரும்பி உயிரோட வந்துட்டாங்க, திரும்பியும் இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நிம்மதியான உறக்கத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இவங்களுடைய இறுதி சடங்கை ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா டெக்கரேஷனுக்கு உண்டான எல்லா அட்வான்ஸையுமே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் வந்து அவங்க அந்த பதப்படுத்தும் பெட்டியில தான் இருந்திருக்காங்க. கரெக்டாக எல்லாத்தையும் பக்காவாக செட் பண்ணிட்டு, ஓகே எங்கள் அம்மாவுடைய பாடியை நான் இப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணியும் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவங்களும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகும்போது வந்து பார்த்தா அவங்க அம்மா ஃப்ரண்ட்டில் ரிசப்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ செத்து போயிட்டு உன்னுடைய உடலை வாங்கலான்னு வந்தால் திரும்பி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, 3 நாள் கழித்து திரும்பவும் நான் உயிரோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நாள் கழித்து திரும்பவும் நான் அந்த பதப்படுத்தும் பெட்டியில் வந்து தட்டினேன், உடனே என்னை வந்து தூக்கி உனக்கு உயிர் வந்துருச்சு, இதுக்கப்புறம் உனக்கு சாவே கிடையாது, நீ வெளியே போய் ரிசப்ஷனில் உட்காருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதையை கேட்கும்போது எனக்கு இருக்கிற ஒரே டவுட் என்னென்னா, இந்த அம்மாவுடைய இறுதி சடங்குக்காக இவங்க நிறைய அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அது அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்தாங்களா திருப்பி கொடுக்கலையா அப்படின்ற டவுட் தான் என்னுடைய மனசில் இருக்கு. உங்களுடைய மனசில் என்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஸ்டோரிஸ் இறந்து போய் மீண்டும் உயிர் தெழுத்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அந்த 20 ஸ்டோரிஸில் என்னுடைய ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஷேர் பண்ண போகிற ஸ்டோரி தான், நம்பர் 1 பொசிஷனில் போலிஷ் ட்ரிங்கர் கமில் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து போலாண்டில் இருக்கிற ஒரு பாரில் குடிக்கிறதுக்காக போயிருக்காரு. ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொடா குடிகாரர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக இருக்கிறவங்க மொடா குடிகாரர்னா எப்படின்னு தெரியும், ஆனால் போலாண்டில் இருக்கிறவங்களாம் பயங்கரமாக வந்து குடிப்பாங்களாம். போலாண்டில் இருக்கிறவங்களே மொடா குடிகாரன் இவன் அப்படின்னு பயங்கரமான சத்தம் எல்லாம் வருது, அதாவது டமால் டிமில்ல சத்தம் எல்லாம் வருது. என்னடா இது, இந்த ஒரு ரூமுக்குள்ள இருந்து இவ்வளவு சத்தம் வருது அப்படினு சொல்லி ஹாஸ்பிடல்ல இருந்த வர்க்கர்ஸ் எல்லாம் அந்த ரூமுக்குள்ள ஓடி போய் பார்த்தா கமில் எந்தவிதமான டிரஸ்ஸும் இல்லாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காராம். டேய் எனக்கு பிளாங்கெட்டாவது கொடுங்கடா, நான் அட்லீஸ்ட் என்னுடைய உடம்பையாவது கவர் பண்ணிக்கிறேன் அப்படினு சொல்லி இருக்காரு. என்னடா டேய் நீ செத்து போயிருந்தே உன்ன தூக்கி அந்த பெட்டிக்குள்ள வச்சிருந்தா நீ பாட்டுக்கு பெட்டில இருந்து இறங்கி வந்து நின்னுக்கிட்டு இருக்க அப்படினு கேட்கும்போது, ஆமாடா நான் செத்து தான் போயிருந்தேன், ஆனா திரும்பியும் இப்ப உயிரோட வந்துட்டேன், இப்போ எனக்கு திரும்பியும் எனக்கு சரக்கு வேணும்டா அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இவரும் அந்த சரக்கை மடகு மடகுன்னு குடிச்சிட்டு மேலும் ஒரு 3-4 மணி நேரம் அந்த இடத்துல வந்து குடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஏற்கனவே குடித்த பில்லோட சேர்த்து இப்போ குடித்த பில்லையும் சேர்த்து செட்டில் பண்ணியிருக்காரு. செட்டில் பண்ணிட்டு இவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பியும் போயிருக்காரு. யோசிச்சு பாருங்க, குடிச்சு குடிச்சு இவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து செத்துட்டாரு, ஆனால் செத்து திரும்பியும் உயிரோட வந்துட்டாரு. இப்போ இவர் வந்து நல்ல நிலைமையில இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இவருக்கு குடிச்சதுனால கார்டியாக் அரெஸ்ட்லேருந்து என்னமோ தப்பிச்சிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இவருக்கு லிவரில் பிரச்சனை இருக்கும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக்ஸ் போட்டுட்டு கமெண்ட்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸ் ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.